ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சார், எத்தனை பக்கங்கள் சார் இருக்கு அந்த ஊழல் பட்டியல? எத்தனை பக்கங்கள் இருக்கு? பேர் வெளிவருமா? எல்லாமே வீடுகள் இருக்கு, கம்பெனி இல்ல, தயாரிப்பு இல்ல, உற்பத்தி இல்ல, கொள்முதல் இல்ல, விற்பனை இல்ல, ஆனா பணம் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. முன்னாள் கட்சியை பத்தி கேக்குறத விட இன்னைக்கு மக்களை சுரண்டு கொண்டு போல பாருங்க. தலைவர் வெளியிட்டு விரிவா பாருங்க. தமிழகம் சொல்றீங்க இல்லையா? டாஸ்மாக் இல்லாத தமிழகம் சொல்றீங்க இல்லையா? ஆனா பிஜேபி ஆளுகின்ற ஆண்ட மாநிலங்கள்லயுமே பாத்தீங்கன்னா இன்னும் மக்கள் இருக்குது சார். நீங்க குஜராத்த பாருங்க, பீகார பாருங்க, வழிமுறையை தான் அதுல சொல்லிருக்கோம். இன்னைக்கு எல்லா கடையும் மூடுன்னு சொல்லல. அத பத்தி ஒரு அக்கறை ஆளுகிற அரசுக்கு வேணும். இதனால மக்களுடைய உடல்நிலை, ஆரோக்கியம், குடும்ப சூழல், சமூக சூழல் எல்லாம் மாறுபடுது. எல்லா தவறுகள், பாதி தவறுகள் போதையினாலதான் நடக்குதுங்கிறது நம்ம எல்லாம், நீங்க டிவியில போடுறீங்க, நாங்களும் படிக்கிறோம், பாக்குறோம். அதுக்கெல்லாம் மாற்றத்திற்கான, ஒரு சமூக மாற்றத்திற்கான இது வழிகாட்டி வெள்ள இருக்கு. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள், தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். நீண்ட நெடுங்காலமாக மதுவிலக்கு துறை என்று ஒன்று இருக்கிறது, ஆனால் அந்த துறை எந்த வேலையும் இல்லாமல் இருக்கு. மதுவை பற்றி ஒரு தெளிவான கொள்கை இல்லை, மதுவினால் ஏற்படுகிற தீமைகளை பற்றி ஒரு கொள்கை இல்லை, மதுவினால் பாதிக்கப்படுகிற குடும்பங்களின் சமூக சூழல் பற்றிய அக்கறை இல்லை, மதுவினால் குடி நோயாளிகளாக மாறியவர்களுக்கு மறுவாழ்வு திட்டம் இல்லை, இப்படி எதுவுமே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார். அவர்களுக்கெல்லாம் ஒரே வேலை, எப்படி மதுவினால் விற்பனையை அதிகப்படுத்துவது என்பது மட்டும்தான் அவர்களுக்கு குறிக்கோளாக இருக்கும். எங்கள் தலைவர் ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுத சொன்னார். எங்களிடம் வெள்ளை அறிக்கை தயாராக இருக்கிறது, இந்த வெள்ளை அறிக்கையை உங்களிடம் வந்து கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கடிதம் எழுத சொன்னார். தலைவரே கடிதம் எழுதினார். அந்த கடிதத்திற்கு ஏறத்தால 25 நாட்கள் ஆகிவிட்டது, எந்த பதிலும் இல்லை. அந்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் அவர்கள் கைகளில் நாங்கள் கொடுக்க விரும்பிய வெள்ளை அறிக்கை இன்று கவர்னரிடம் எங்கள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தலைமை அதிகாரி, தமிழகத்தினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி கவர்னர் அவர்கள் அவர்கள் கையில் அந்த வெள்ளை அறிக்கையை ஒப்படைத்திருக்கிறார். டெக்னாலஜியில அதிகமாக பயன்படுத்துவது, கனிம வளங்களை அதிகமாக அரசாங்க வருவாய்க்கு உட்படுத்துவது, எலக்ட்ரானிக்ஸ் துறையிலே இண்டஸ்ட்ரீஸை அதிகமாக டெவலப் பண்ணுவது, இப்படி பல்வேறு திட்டங்களை அதில் குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார். எல்லா மாநிலங்களிலும் மது, அயல்நாட்டு மது வகைகள் வந்தாலும் கூட இன்னும் உள்நாட்டு பாரம்பரிய மது வகைகளுக்கு எல்லா மாநிலங்களிலும் இடம் இருக்கிறது தமிழகத்தை தவிர. அப்பொழுது தமிழகத்தில் ஒரு பாரம்பரியமான மதுவாக கருதப்பட்டாலும் உடல்நலத்திற்கு கேடு இல்லாத கல் விற்பனை ஏன் தடையில் இருக்கிறது? அதை கொண்டு வருவதன் மூலம் எப்படி வருவாய் பெருக்க முடியும்? இப்படி பல்வேறு திட்டங்களை வெள்ளை அறிக்கையாக கவர்னர் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு புத்தக வடிவிலே இருக்கிறது. இந்த பதிவுகள் நம் பல மாநிலங்களுடைய இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் ஒப்பிடப்பட்டு இதில் இருக்கிறது. நமது பாரம்பரியம், கலாச்சாரம் ஒப்பிடப்பட்டு இருக்கிறது.
தமிழக அரசியல் அதிகாரம் இந்த டாஸ்மாக் மூலம் வரக்கூடிய வருவாயை மட்டுமே நம்பி சுழன்று கொண்டிருக்கிறதே ஒழிய இதனால் ஏற்படக்கூடிய சமூக தாக்கங்களை மறந்துவிட்டோம் அல்லது மறக்கடிக்கப்படுகிறோம். அவற்றின் மாற்றத்தை எப்படி கொண்டு வருவது என்று எங்கள் தலைவர் அற்புதமான ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்திருக்கிறார். ஒரு 15 அல்லது 30 நிமிடங்களில் இது அப்லோட் செய்யப்படும், நீங்களும் இதை பார்க்கலாம். அடுத்து இரண்டாவது டிஎம்கே ஃபைல்ஸ் இரண்டாவது வெளியிடுவது குறித்த அந்த ஒட்டுமொத்த தஸ்தாவேஜுகள் கவர்னரிடம் இன்றைக்கு மிகப்பெரிய பெட்டியிலே வைத்து ஒப்படைக்கப்பட்டிருக்க அந்த பெட்டியினுடைய படத்தை தான் தலைவர் அவர்கள் இப்பொழுது ட்வீட் செய்திருக்கிறாங்க. இதில் இருந்தால 9 அமைச்சர்களுடைய பினாமி சொத்துக்கள் பல்வேறு ஊழல் விவரங்கள் அதில் அடங்கி இருக்கின்றன. ஏற்கனவே 23 தமிழகம் முழுவதும் 11,243 இடங்களில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அதுக்கு ஒரு ஹேஷ்டாக் போட்டோம், டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டோம். இப்போ வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் 2 இப்போ எங்கள் தலைவர் கொடுத்திருக்கிறார். ஒரு 5,600 கோடிக்கான ஊழலை மட்டும் முதலில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுமாறு தலைவர் தெரிவித்தார். அதை பற்றிய ஒரு வீடியோவும் இன்னொரு 15 நிமிடங்களில் அப்லோட் செய்யப்படும், அதையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். பார்த்த பிறகு எங்களுடைய மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் 28 ராமேஸ்வரத்திலே எண்மன் எண் மக்கள் பயணத்தை தொடங்கி வைக்கிற பொழுது பற்றி பேசுவார்கள். அந்த பயணம் தொடங்கிய பிறகு ஒரு விரிவான பத்திரிகையாளர் சந்திப்பையும் எங்கள் மாநில தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிலும் உங்களுக்கு தேவையான விளக்கங்களை அவர் நிச்சயம் தருவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5,200 கோடி என்பது பொதுவாக இந்த பூச்சிக்கொல்லி மருந்துக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. கலைஞர் அவர்கள் செய்த ஊழலில் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ஊழல் மிகப்பெரிய ஃபேமஸ். அதே போன்று இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேரமவுண்ட் பெஸ்டிசைட் அப்படின்னு ஒரு கம்பெனி மீரட்ல இருக்கு. அந்த கம்பெனி இந்திய அளவுல பல மாநிலங்களுக்கு இந்த பெஸ்டிசைட் சப்ளை அதை கையாளுதல் அதற்கான டெண்டர்களை எடுப்பது ஒரு மிகப்பெரிய கம்பெனி பேரமவுண்ட் பெஸ்டிசைட். இங்க இருக்கிற ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கார்பரேஷனுக்கு பேரமவுண்ட் பெஸ்டிசைடோட ஏஜென்ட் போல அந்த கம்பெனி லெட்டர் பேடுகளை இவரே தயாரிச்சு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த பெஸ்டிசைடை சப்ளை பண்றாரு. அந்த கம்பெனியில தெரிஞ்சு இந்த ஆளுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, இவர் மேல உடனே நடவடிக்கை எடுங்கன்னு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு சொல்றாங்க. சொல்லியும் கூட நடவடிக்கை எடுக்காத திராவிட மாடல் திமுக அரசு அவரையே மீண்டும் தொடர்வதற்கு வழிவிட்டு ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது பற்றிய விரிவான அறிக்கை அந்த அப்லோட் செய்யும் போது நீங்கள் பார்க்கலாம். இது 600 கோடி. அடுத்து சென்னை 1 நீங்க அப்படி ரைட்ல போனீங்கன்னா ராஜீவ் காந்தி சாலையில டைட்டல் பார்க் முதல்ல வந்துச்சு, நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. 2000 நம்ம தமிழகம் இந்தியாவில் சாப்ட்வேர் டெக்னாலஜியில மேல வந்துட்டோம். அதனால தமிழக அரசு சென்னை 1 என்று சொல்லக்கூடிய எல்காட்டு சார்பாக சென்னை 1 என்ற டைட்டல் பார்க் போல பல்வேறு சாப்ட்வேர் உற்பத்தியாளர்களை உள்ளடக்கி ஒரு எஸ்சி செட் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிக்கும் போது அரசாங்கம் தொடங்கிய நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் 2006-2011 காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர் ப. சிதம்பரம் அவருடைய வழிகாட்டுதல் ஆலோசனையில அவரும் அங்க அமைச்சராக இருக்கும் பொழுது இங்க இருக்கிற 2006-2011 திமுக அரசு சேர்ந்து படிப்படியாக சென்னை 1 அத்தனை பங்குகளையும் படிப்படியாக தனியாருக்கு தாரை வார்த்து இன்றைக்கு ஏறத்தாழ 95.4% மொத்தமும் தனியாருக்கு போய்விட்டது. இதுல ஏறத்தாழ 3,000 கோடி ஊழல் நடைபெற்றிருப்பதாக இன்றைக்கு இருக்கிறவருடைய மதிப்பு, சொத்து மதிப்பு, கட்டிட மதிப்பு, வருவாய் உள்ளிட்ட கணக்குகளை பார்க்கிற பொழுது 3,000 கோடி தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்படுத்துகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். 3,000+ 600, 3,600 கோடி. அதற்கடுத்து தமிழ்நாடு பஸ்கள் எல்லாம் ஹெவி வெஹிக்கிள் செல்ல இந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் இரவு நேரங்களில் பார்க்கும்போது வாகனம் போறது தெரியறதுக்காக ஒட்டப்படியக்கூடிய ஸ்டிக்கர்
இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இந்த கான்ட்ராக்ட்ல ஒரு 5 கம்பெனி சப்ளை பண்றாங்க. இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு மொத்த செலவு 2,000 கோடி வரைக்கும் ஆயிருக்கு. ஏறத்தாழ 5 கம்பெனியுமே ஸ்டிக்கர் தயாரிக்கிற கம்பெனி இல்ல. இந்த வியாபாரத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல. எந்தவித ஜிஎஸ்டியும் கட்டுறது இல்ல. இந்த கம்பெனிகள் அங்கங்க ஏதோ வீடுகள்ல இருக்கு அலுவலக முகவரி. இந்த கம்பெனிகள் உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர்களுடைய வீடுகள்ல இருக்கு. இதுல 2,000 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னை 3,000 கோடி, ரிஃப்ளெக்டட் ஸ்டிக்கர் 2,000 கோடி, பேரமன் பெஸ்டிசைடு கம்ப்ளைண்ட், அதை நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு இழப்பு ஏற்படுத்தி இருப்பது 600 கோடி. ஆக 5,600 கோடிக்கு முதல்கட்டமாக 3 புகார்களை உங்கள் முன்பு சமர்ப்பித்திருக்கிறோம். இதை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். மீதமுள்ள அனைத்தையும் இந்த வீடியோலையும் அப்லோட் பண்ணப்பட்டிருக்க வெள்ளை அறிக்கை விவரங்களையும் இந்த குற்றச்சாட்டுகளையும் நீங்க வீடியோல பாப்பீங்க. எங்கள் அகில இந்திய முக்கிய தலைவரும் உள்துறை அமைச்சரும் ராமேஸ்வரத்தில் பத்தி பேசுவாங்க. எங்கள் தலைவர் பயணம் தொடங்கி அடுத்த நாளோ அதற்கு மறுநாளோ விரிவான பத்திரிகையாளர்களை சந்திப்பார்.